நானே சில சமயம் இவன் சொல்லித்தான் அசைவேன். வெளியாது உன் குடும்பத்துல என் பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம் தான். பட் மாடர்ன் டேஸ்ல உன் பையன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியல. அதனால அதனால என்ன அதனால அவன் என் பையன் ஏன் சின்ன வயசுலயே தாய் இழந்துட்டான். நான் ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்துதான் அவனை வளர்த்தேன். ஆனா ஒண்ணு கோடீஸ்வரம் புள்ளங்கிற எண்ணம் வந்துடக்கூடாதுன்ட்டு படிச்சுட்டு சின்ன வயசுல கார்பரேஷன் ஸ்கூல்ல அமைச்சுதான் படிக்க வச்சேன். ஒரு நடுத்தர குடும்பத்துல எப்படி வளர்ப்பாங்களோ அப்படித்தான் ஏன் வளர்த்தேன். இப்பதான் கொஞ்ச நாள்ல வெளிநாட்டுல இருக்கான். லட்சுமிபதி, நீ நினைக்கிற மாதிரி உன் பையன் இல்ல. நான் விசாரிச்சதுல 7 பேரை காதலிக்கிறான், 4 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறான் ப்ராமிஸ் பண்ணிடுறான். அந்த காலத்துல இந்தியாவில இருந்த மகாராஜாவுக்கு எல்லாம் 6-7 மனைவி இருப்பாங்க. அதே மாதிரி இவன் காதலிக்கிற பொண்கள் எல்லாம் முத மாராணி, 2வது மாராணி, 3வது மாராணின்னு சொல்லிட்டு இருக்கான். என் பொண்ண எத்தனாவது மாராணி அவ கொடுக்கறதுன்னு தான் எனக்கு தெரியல. உன்னை ஹர்ட் பண்றதுக்காக நான் சொல்ல, இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிற இத்தனை கோடி சொத்தையும் உன் பையன் புத்திசாலியா இருந்தானா ஒரே வருஷத்துல சம்பாதிச்சிருப்பான். இன்னைக்கு இருக்கிற இதே உலகத்துல அவன் ஒரு யூஸ்லெஸ் செலவா இருந்தானா ஒரே வருஷத்துல பூர சொத்தையும் அழிச்சிட்டு தெருவில் நின்னா கூட ஆச்சரியப்படுத்த ஒண்ணு இல்ல. லட்சுமிபதி, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குப்பா. உன் ஹெல்த்தோ சரியில்லை. இந்த சமயத்துல வேலை வேலைங்கிறது பல்ல நீ நிறைய ரெஸ்ட் எடுத்துக்கணும். அது சொல்லதான் நான் வந்தேன். நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். ஆல் தி பெஸ்ட். சொல்லுங்க டாடி. சத்தியம் எங்க இருந்தாலும் உடனே வர சொல்லு. ஓகே டாடி. என்ன இது, கேப்சூல் இருந்த மருந்தெல்லாம் எடுத்து கீழே கொட்டிட்டு பெரியவருக்கு தான் பெரியவர் டெய்லி சாப்பிட வேண்டிய டேப்லெட்ஸ். பாவம், நான் எதை கொடுத்தாலும் நம்பிக்கையோட சாப்பிடுவார். என்ன புரியலையா? டே சர்மா, நம்ம எதை பண்ணாலும் எவிடன்ஸ் இல்லாம பண்ணும். இப்படிதான் எனக்கு ஒரு அப்பா இருந்தான். அவன் டெய்லி தண்ணி அடிச்சுட்டு வந்து கலாட்டா பண்ணுவான், தாங்க முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம்
எனக்கு அப்பனே தேவையில்லாம போயிட்டான். பார்த்தேன், டெய்லி 1000 ரூபாய் கொடுப்பேன். காலைல ஒரு ஃபுல்லு, மத்தியானம் ஒரு ஃபுல்லு, ஈவினிங் ஒரு ஃபுல்லு. மேட்டர் ஆஃப் 60 டேஸ் செத்து போயிட்டான். ஊர்ல எல்லாம் சொன்னாங்க அவன் தண்ணி அடிச்சு செத்து போயிட்டான். ஆக்சுவலி அவனை கொண்டது நான் தான். எதை செஞ்சாலும் எவிடன்ஸ் இல்லாம செய்யணும். சர்மா, விளையாட்டிலேயே மோசமான விளையாட்டு மனித விளையாட்டு, மனிதர்களோட வாழ்க்கையில விளையாடுற விளையாட்டு. அதுல ஜெயிச்சிடணும், தோத்தா மரணம் தான். அது சரி, இந்த கம்பெனியில அப்பா கிட்ட போராடி கொள்ளையடிச்சு அவரு பையனுக்கே 5 லட்சம் ரூபாய் அனுப்புறியே, அது ஏன்னு எனக்கு புரியவே இல்லை. புரியலையா? என் அப்பனுக்கு குடிங்கிற பழக்கம் மட்டும்தான் இருந்தது. ஆனா இவனுக்கு வயசுன்னு ஒண்ணு இருக்க, ஆனா அவன் பாக்கெட்ல 500 ரூபாய் இருந்தாலும் என்ன ஆட்டம் ஆடுறான்? நான் இவனுக்கு மாசம் மாசம் இவன் பாக்கெட்ல 5 லட்சம் ரூபாய் வைக்கிறேன், இவன் ஆடுறது யாரு கேக்குறது? இந்த பணம் இருக்க, அது என்ன பண்ணணுமோ பண்ணிடும், நான் அதெல்லாம் ஃபாலோ பண்றதே இல்ல. ஆமா, இந்த மாசம் 5 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சிட்டேன்ல. அனுப்பிட்டேன். அனுப்பிட்டியா? அப்ப ஆடுவான் பாரு. Oh,
குட் மார்னிங் டாட். குட் மார்னிங். நீங்க எப்ப வந்தீங்க? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். எப்ப வந்தேன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தானே கேட்க போறீங்க? அப்படி வரீங்களா? முதலாளியோட சேர்ல உட்காந்துருக்கேன். இந்த சேர்ல உட்காரதா இருந்தா கம்பெனி நிர்வாகம் பத்தி கொஞ்சம் தெரியணும். இல்ல நமக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னா தெரியணும். உனக்கு தெரியுமா? அது என்ன டாட், ஃபிளாப்பில ஃபீட் பண்ணா கம்ப்யூட்டர்ல தெரிஞ்சுக்கிற விஷயம் தானே? உண்மைதான். அது என்ன, வெறும் கம்ப்யூட்டர். நீ பட்டனை அமைக்கினா சொத்தே இல்லாட்டி போனா கூட இருக்கிற மாதிரி காட்டிடும். அது வெறும் மிஷின். ஆனா இது அப்படி இல்ல. இந்த கம்பெனிங்கிறது பல பேருடைய வியர்வையாலும் உழைப்பாலும் உருவானது. உன் வயசுல ஒருவேளை சோத்து கூட வழி இல்லாம எவ்வளவு நாள் நான் பட்டி இருந்திருக்கேன் தெரியுமா? நான் முத முதல்ல வேலைக்கு போனதே ஒருவேளை சோறு கிடைக்கும் அந்த நம்பிக்கையில. சத்தியம் மில்ஸ் ஒரு நாள்ல வந்தது இல்ல, என் உசுறு உருக்கி உழைச்சிருக்கேன். எங்கிட்ட வேலை செஞ்ச 1000 பேர் இன்னைக்கு ரிட்டையர் ஆகி சந்தோஷமா வீட்டுல இருக்கான். ஆனா நான் இன்னைக்கும் உழைச்சிட்டு இருக்கேன். நானே ஒரு ஆபீஸ்ல பியூனா வேலை செஞ்சிட்டு இருந்தேன்னா இன்னும் 3 மாசத்துல ரிட்டையர் ஆகி நிம்மதியா வீட்டுல ஈஸ்டர்ல உட்காந்துக்கிட்டு ஒரு கையில பேப்பரும் ஒரு கையில காப்பின்னு வச்சுட்டு சந்தோஷமா பொழுது ஓட்டிட்டு இருப்பேன். நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க டாட், கம்பெனி நான் பாத்துக்கிறேன். இந்த கம்பெனியை எடுத்து நிர்வாகம் பண்றதுக்கு உன்னுடைய படிப்போ அனுபவமோ எதுவுமே உதவாது. உண்மையிலேயே உனக்கு என் பேர்ல அக்கறை இருந்தா, நீ என்னை மதிக்கிறதா இருந்தா, ஆரம்பத்துல நான் வாழ்ந்த வாழ்க்கைய சென்னையில ஒரு 3 மாசம் நீ வாழணும். சரி டாட். உறுதியா சொல்றிய? ப்ராமிஸ். இப்பதான் என் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. நீ ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம சரின்னு ஒத்துக்கிட்ட பார். தட் வாஸ் மோஸ்ட் இம்ப்ரெசிவ். வாழ்க்கையில எதுவுமே சவால் எடுத்துக்கிறவன் தான் என் முன்னுக்கு வருவான். உன் பேர்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் ஒரு 3 மாசம் மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான்லாம் போயிட்டு வரேன். வந்தப்பறம் நம்ம மெட்ராஸ் கெஸ்ட் ஹவுஸ்ல சந்திப்போம். ஆனா முக்கியமான ஒண்ணு, இந்த 3 மாசத்துல என்னால உனக்கு கிடைச்ச பணம், படிப்பு, அந்தஸ்து எதையுமே நீ யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே? நான் உனக்கு வச்ச சத்தியம்ங்கிற பேர் கூட வேண்டாம். ஒரு புது மனுஷனா வாழ்ந்துட்டு வா. ஒரு வட்டம் போட்டு இனிமே நீ இப்படித்தான் வாழணும்னு கண்டிஷன்லாம் போடல. சுதந்திரமா வாழ். உனக்கு பிடிச்சிருந்தா திருடு, பொய் சொல்லு, கொள்ளையடி, ஆசைப்பட்டா பிச்சை கூட எடு. ஆனா எதுவுமே உன் சொந்த முயற்சியா இருக்கணும். அப்படி உன்னால வாழ முடியல, கஷ்டமா இருந்துச்சுன்னா உடனடியே திரும்பி வீட்டுக்கு போயிடு. கஷ்டப்பட்டு இருக்காது. ஆனா 3 மாசத்துல முடியாம பாதிலே திரும்பி வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும். ஆனா நல்லபடியா அந்த 3 மாசத்தை முடிச்சுட்டு வந்தேன்னா என்னை விட சந்தோஷப்படுறோம் அந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டேன். அப்படி ஒரு சந்தோஷத்தை உங்ககிட்ட நான் பிச்சையா கேட்கிறேன். ஏதோ அப்ப சொல்லிட்டான் என்ன, இந்த 3 மாசமும் வாழ்க்கைய சகிச்சுட்டு வாழாத, எந்த சூழ்நிலையும் ரசிச்சு வாழ். ஓகே? குட், வெரி குட். லிஃப்ட் please.
எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அம்மா ஃப்ரெண்ட் இறந்துட்டா. ஐ அம் சாரி. இப்ப நீங்க அங்க தான் போயிட்டு வரீங்களா? இப்போ இல்ல. நான் அஞ்சாவது படிக்கும் போதே இறந்துட்டா. ஓ காட். அது எப்போ வரீங்க? போன மாசம் ஊட்டிக்கு போய் ஒரு வாரம் ரூம் போட்டு அழு அழுன்னு வாழ்ந்துட்டு வந்தேன். தெரியுமா? நான் உங்கள மாதிரி தானே. மழை பெஞ்ச அழுவேன், வெயில் அடிச்ச அழுவேன், காத்தடிச்சாலும் அழுவேன். ஐயோ, நீங்களும் என்ன மாதிரி தானா? நீங்க எங்க போணும்? எனிவே, எங்க வேணாலும். நீங்க உங்க வீட்டுக்கு பிடிவாதமா கூப்பிடுறீங்கன்னா ஐ கான்ட் சே நோ. ஐ கம் தேர். வாட்ஸ் தேர்? நான் உங்களை கூப்பிடவே இல்லையே. சோ வாட், நீங்க கூப்பிடுவீங்க. இட்ஸ் ஆல் இன் தி கேம். ஸ்டூபிட். போர்க்கி போடா, போலீஸ் கூப்பிடுவேன். கெட் அவுட். See you baby. போடா. டோர் சத்தம் மடியா. Excuse me. Yes. May I help you? No, thanks. Hey, don't mind. I help you, da. I call the police. You call the police? Shit! Help panna vanda kuda inda country la complaint kudipingla? I pity this country, ya. I pity. I'm in posse, ya. Please. Hey, guys. Help me. Please. I am in hungry. In this country, I am in hungry. Yo, nalla paariya. எரிய டைம் ஆகுது, சும்மா தேடிக்கிட்டே இருக்க. இல்ல சார். என்னது இல்லையா? ஒரு 50 ரூபா வாங்கி வெட்டி விடு. புரியா புரியா? எனக்கு 50 ரூபா கொடு. எதுக்கு? அவரு கொடுத்தல்ல. அவருக்கா? லைசன்ஸ் எல்லாம் கொடுத்தேன். லைசன்ஸ் இல்ல இல்ல, அப்ப கொடு. யோ, யாரியா நீ? கிண்டலா பண்ற? போயா. ஆளை பாருங்க, வந்துட்டாரு. கிளம்பியா கிளம்பியா? இட்ஸ் டூ பேட். எடியா வண்டி எடியா. அது நம்ம டிவி நியூஸ் ரீடிங் இன்டர்வியூக்கு தமிழ் பேசுறவங்க வர சொல்லியிருந்தோமே, வந்திருக்காங்களா? நிறைய பேர் வந்திருக்காங்க சார். அப்படியா? அவங்க பேரெல்லாம் பாடி. கார்த்திகேயன், முருகன், தமிழ் கிரிக்கன். ஸ்டாப். தமிழ் கிரிக்கன் பேரே டிஃப்ரெண்டா இருக்கு. முதல்ல அவரை வர சொல்லு. என்ன மாதிரி பேசுறேன்? இந்த அவரை விதை இருக்கிறத அதை அகத்திக்கீருடன் சேர்த்து வதக்கி சாப்பிட்டால் வாதம் தீருமா என்றால் தீரும். சில பேர் சொல்றான் தீராதுன்னு. தீராதுங்கிறவனுக்கு தீராது. இவ்வாறாக சாப்பிட்டு வந்தால் வருடத்தின் இந்த நாள் மாத்திரமல்ல, எல்லா நாளுமே இனிய நாளாகவே மலரும். நன்றி. ஊ லாபம். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. என்னது? திருக்குறள். ஐயோ, நீ 5 செகண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணிட்ட மேன். இந்த 5 செகண்ட்ஸ்ல நான் ஒரு அட்வர்டைஸ்மென்ட் போட்டுடுவேன். நீ நியூஸ் மட்டும் படி. படிக்கிறேன். வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது தமிழ் கிருக்கன். வாழைப்பழ தோல் வழுக்கி வாலிபர் உயிர் ஊசல். இந்த வருடமாவது மழை பொழியுமா? சென்னை மக்கள் துக்கம். இடைத்தேர்தலில் ஆட்சியை பிடிப்பது நாங்குதானுங்கோ. மார்தட்டுகிறார் மார்க்கண்டேயன். பால் கொழுக்கட்டைனா சும்மா தானா? குமுறுகிறார் கொழுக்கு முழுக்கு நடிகை குமுதஸ்ரீ. பக்கத்துக்கு பக்கம் பரபரப்பு. கோபுரம் வாங்கி விட்டீர்களா? யார் நானா? எஸ், உன் தமிழ் உச்சரிப்பு சரியில்லை. அது எலிசபெத். ஓ எஸ், எலிசபெத். அவளை வர சொல்லு. இப்பவும் அப்படிதான் சொல்றான்.
அவ பேசுறது பாக்க நீ கத்துக்க. அலியா குட் மார்னிங் சார். குட் மார்னிங் உட்கார். நாட் யூ தேர். பாத குடியா. இந்தா இந்தா. பதிமானி. வணக்கம். பாலி பழத்தோல் பழுக்கி வாலிபர் உயிர் ஊசல். ஊசலா? தமிழ் மேல புல்டோசரை விட்டு ஏத்தனா ஏன் ஊசலாடா? இந்த வாரம் மழை பொழியுமா? சென்னை மக்கள் தூக்கம். பச்சை மேன் பாப்பா தூக்கத்துக்கு எவ்வளவு தூக்கல சொல்லு. இடை தேர்தலில் ஆட்சியை பிடிப்பது யார்? ஆட்சியா? எது காரக்குடி பக்கம் கேட்டாங்கனாக்க பெரிய கலவரமே வந்துடும் டி. பச்சை மேன் இது பேர் தான் மாடுலேஷன். இது இதுவா? ஆட்சிய ஆட்சிங்கிறா, பழத்தை பழம்ங்கிறா, இதெல்லாம் ஒரு தமிழ். இது தமிழ் லேட்டஸ்ட் ட்ரெண்ட். இதெல்லாம் ஒரு புடி. யூ ஜஸ்ட் கெட் அவுட். கெட் அவுட்டா? தமிழுக்கு கெட் அவுட்டா? அப்படி நான் ஆங்கிலத்துக்கு கட் அவுட்டா? இத நான் சும்மா விட மாட்டேன். ஏய் வித் அவுட். உனக்கு சரியா தமிழ் பேச வராது? எனக்கு கோவம் வந்தா தான் தமிழ் பேச வரும். கோவம் வந்து தமிழ் பேசு. எனக்கு கோவம் வரலையே. நான் வர வைக்கிறேன் டி. போடி வாத்து. ஏய் இன்னையா மேல கை வச்சீங்கயா? பேமா நீ சோமாரி. உன் மூஞ்சில என் பிச்சங்க எவ்வளவு. அண்ணா பெரிய பர்பானே பர்பானே உன் டேங்க பாட்டு. அவ்வளவுதான் பேமா நீ யார் கையில வச்சீங்க? கீச்சிருவேன் போடாங்க. மாடர்ன் டிரெஸ் பார்த்து மயங்கிறாதீங்க இளைஞர்களே. வாயை திறந்தா உள்ள ஒரு மினி கூவமே வச்சிருக்காளுங்கடாப்பா. யாரும் வர மாட்டாங்க. நான் இருக்கேன்ல. யார் ராணி? இந்த மாதிரி யங்கர்ஸ் குரல் கொடுத்தா நாங்க வருவோம். நாங்கல்லாம்னா? நாங்க நிறைய பேர் இருக்கோம். யாராவது ஒருத்தர் வருவோம். ஏய் உனக்கு நான் ஹீரோ நினைப்பா? நினைப்பில்லடா, அதான்டா என் பொழப்பு. கடைசி வரைக்கும் திருத்த மாட்டானுங்க. என்ன பண்ற பாவி? நாங்க கிராமம் எங்க கிட்ட இதெல்லாம் வச்சுக்காத. மானு போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு.
சட்டம் போட்டு வெபிச்சாரத்தை ஒழிக்கலாம், மாமாக்காரனை ஒழிக்க முடியுமா? நாட்டில் இவனுங்க கூட்டம் அதிகமாயிடுச்சு, கட்சி ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கு, கூட்டணியில் ரெண்டு எம்எல்ஏ சீட்டும் வாங்கிடுவாங்க. டே, ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தை கொல்லுமா? ஒரு யானை இன்னொரு யானை, ஆனால் ஒரு எறும்பு இன்னொரு எறும்பை கொன்னுச்சா? லேபர் மனுஷன் தான் இன்னொரு மனுஷனை கொல்றான், பஸ்ஸில் ட்ரெயினில் ஃப்ளைட்டில் குண்டு வச்சு கொள்றான்ப்பா. தா இனத்தை அழிக்கிற ஒரே இனம் மனித இனம்தான். எனக்கு மனிதர்களை பார்க்கவே பயமாட்டேன்ப்பா. காலையில் பேப்பர் படிச்சியா? சென்னையில் பயங்கர தண்ணி பஞ்சமா? அங்கே விஸ்கி பிராண்டி எல்லாம் ஈஸியாக கிடைக்குதாப்பா, ஆனால் அதை கலக்கிறது தான் தண்ணி இல்லையா, அதனால பாதி பேர் ராவா அடிக்கிறாங்களா. அந்த சென்னை மாநகரத்தில் நம்ம சத்தியம் தனியாக இருக்கான். அவன் கஷ்டப்பட்டான்னா வாழ்க்கை என்னான்னு தெரிஞ்சிடும். அப்போ நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது வீணாம போயிடும். சரி, நீ என்ன பண்ணுற? நேராக சென்னைக்கு போகிறேன், நான் ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். அதை எடுத்துகிட்டு போய் சத்தியம் எங்கே இருக்கானோ தேடி கண்டுபிடிச்சி அந்த பணத்தை அவனை கொடுத்து சந்தோஷமாக இருக்க சொல்லிடு. ஏன்னா அவன் கேட்டான், நான் வாழ்ந்தேன், அவன் வாழ்ந்தா நான் கேட்டேன். புரிஞ்சுதா? பேரர், ஒன் மோர் ரிபீட். மச்சான் பாக்கெட் காலிங்கறாரு. ஆகாஷவாணி, இட்ஸ் மை டர்ன். இதோடா மியூசிக் எல்லாம் ஒருத்தர் ஆடிங்கறாரு. உத்தரப்பிரதேசத்தில் கடும் மழையினால் வீடுகள் விழுந்ததாலும் ஜூலி. நைஸ். பையா பையா, தருண பையா, பையா பையா, தருண பையா, பையா பையா பையா. பையனா என்ன? பையனா அண்ணன். இங்கிலீஷா? ஹிந்தி. ஓ, அவ ஐ லவ் யூ சொல்லிருக்கா, அப்புறம் இவ உடனே செருப்பு எடுத்து காட்டிருக்கா. அமைதியா இருந்தவ அப்படியே வேகமா ஓடி வந்து அந்த ஒத்தையை தூக்கிட்டு கார் பின்னாடி வந்து சொன்னல்ல, அடிபட்டுச்சா?
வீட்டுல வேலை கிடைக்கிறத பெரும்பாடா இருக்குது. அத போய் வேடான விட்டீங்களானே வாழை படத்துக்கு லா போட்டானே லூ போட்டானே உரிச்சு வாழை போட்டா உள்ள போயிட்டு இருக்கு போதே. அட பெப்சியுமா அங்கால வேலை பார்க்கறது உங்க மாதிரி பிரச்சனை பண்ணிட்டே இருக்குது. போடா முட்டாள், பெப்சியுமா தமிழ் யாரா கேக்குறாங்க? அவங்க புடவையை பாக்குறாங்க, நகைய பாக்குறாங்க, அவங்க அழகான முகத்தை பார்த்து மத்ததெல்லாம் மறந்துடுறாங்க. ஆனா நம்ம மொழி அப்படியாடா, 3 லட்சம் வார்த்தைகள் அடங்கின மொழிடா நம்ம தாய்மொழி தமிழ். அதுல ஒரு 300 வார்த்தையாவது மத்தவங்க சரியா பேசணும்னு நான் எதிர்பார்க்கறதுல என்னடா தப்பு இருக்கு? என்ன தமிழ் தமிழ் என்று கதைக்கிறீர்கள்? நானும் ஒரு காலத்தில் உங்களை விட தமிழ் மீது பற்று உள்ள வந்தான். இன்னைக்கு சென்னைக்கு வந்தேனோ அன்றிலிருந்து நல்ல தமிழை கேட்க முடியவில்லை. நீங்கள் இப்படி தமிழ் தமிழ் என்று கலைத்துக் கொண்டு திரிந்தால் தெருவில் போறவர்கள் எல்லாம் உங்களை வெசர் வெசர் என்று கல்லெடுத்து அறிவார்கள். தமிழ் என்றாலும் பயம், தமிழன் என்றாலும் பயம், தமிழ்நாடு என்றாலும் பயம். பெருச்சாலியா? டேய் சுண்டலி, அது பெருச்சாலி இல்லடா, தெனாலிடா. சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? பாரதியார் கவிதைகள் இருக்கா? பான் பராக்கு இருக்கு. பாரதிதாசன் சங்கே முழங்காவது இருக்கா? சரோஜாதேவி புக் இருக்கு. அப்படின்னா அந்த பாரதியார் கவிதை பாரதிதாசன் கவிதைகள் எல்லாம் இங்க விக்க மாட்டீங்களா? யோ, நீ என்ன ஏர்வாளில இருந்து எஸ்கேப் ஆயிருந்த பாத்தியா? அந்த மாதிரி புத்தகம் எல்லாம் இங்க வாங்கி வச்சா யாரையா படிக்கிறது? அதுக்கு இல்லப்பா, உன்ட்ட தமிழ் உரை ஏதாவது இருக்கா? ஆணூர் இருக்கு, வேணுமா? அதாவது வாங்கிக்கலாமா? டே கிறுக்கா, அத நாம வாங்கி என்னடா பண்ண போறோம்? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? ஏண்டா ஒரு பெட்டி கடைக்குள்ள ஒரு மினி லாட்ஜே வச்சு நடத்துறாங்களேடா? ஏமா, நீ ஒரு தமிழ் பொண்ணா இருந்துகிட்டு இப்படி நடந்துக்கலாமா? தமிழத்துல எங்க இருந்து வந்தது? மொழி பிரச்சனையே இல்லாத ஒரே தொழில் இதானே? நாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க. என்ன, ஒரு 5 ரூபாய் கொடுங்க. எதுக்கு? நேர்ந்துகிட்டேன், உண்டியல போடணும். 5 ரூபாயா? அடி போடி, சாமி தாண்டி நமக்கு கொடுக்கணும், சாமிக்கு நம்ம கொடுக்க கூடாது. ஆமா, கோப்பை வீட்டுல இருந்து என்ன கொண்டாந்த? வந்து 3 பிள்ளைய பெத்திருக்கேன். ஆமா ஆமா, நம்ம நாட்டுல புள்ள பொத்துக்கிறது ரொம்ப அதிசயம் பாரு. இங்க பாரு, இப்ப 1 ரூபாய போடு, அப்புறமா கோப்பை வீட்டுல இருந்து 4 ரூபாய வாங்கிட்டு வந்து 5 ரூபாய போட்டு, அப்புறம் சாமி கோவிச்சுக்கும். ஐயோ காசு, ஐயோ காசு, அட ராமா, இந்த மனுஷனோட சொச்சக்காலம் எப்படிதான் குப்பை கொட்ட போறேனோ. காசு 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 காசு, இமை பொழுது இவன் நெஞ்சில் நீங்காத என் காசு. காசு, LKG காசு, MBBS
வீட்டுல வேலைக்கு விட்டுட்டு போனாங்க பையா, திரும்பி வரவே இல்ல. இப்ப எங்க இருக்காங்க தெரியல பையா. அந்த வீட்ல நான் அடிச்சிட்டே இருந்தாங்க, நான் ஓடி வந்துட்டேன். உன்னை எங்க ஜூலி விட்டுட்டு போனாங்க? சேலத்துல பையா. அழகு சொல்லி, இன்னும் கொஞ்ச நாள் தான். உங்க அம்மா இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் நான் உன்னை அவங்க கிட்ட சேர்த்துறேன். அழக்கூடாது.
என்னாச்சு? சரி சரி படு. சத்யத்துக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன் சார். வெரி குட். இத நான் நம்பினா உண்மை, நம்மாட்டி போய் நம்பலாமா சார்? கொடுத்துட்டேன் சார். நம்பலாமா சார்? எல்லா பணத்தையும் கொடுத்துட்டேன் சார். நம்பலாமா சார்? தெரியாம போயிட்டேன் சார். எனக்கு தெரியாம பண்ணிட்டேன். ஆனா உனக்கு தெரிஞ்சுதானே பண்ணேன். துரோகத்துல 2 வகை இருக்கு. ஒண்ணு நம்ம அடுத்தவனுக்கு பண்றது, அது எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்னு நமக்கு நம்மளே பண்ணிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, தப்பானவனை பக்கத்துல வச்சுக்கிறது, இதுதான் நமக்கு நம்மளே பண்ணிக்கிற மிகப்பெரிய துரோகம். எனக்கு 5 லட்சம் ரூபாய் முக்கியமே இல்லை, சத்தியமா அடிக்கணும், அதுதான் முக்கியம். ஏண்டா சீதாராம அழற? எனக்கு இந்த கண்ணுல ஒண்ணுக்கு போறவங்கள பார்த்தாலே பிடிக்காது. இந்த தவறு நீ மறுபடியும் பண்ணவே கூடாது. இனிமே பண்ண மாட்டேன் சார். ஒருவேளை பண்ண செத்து என்ன பண்ற? நீயா போய் எவிடன்ஸே இல்லாம செத்து. ஓகே சார். குட்டிக்காரன் சார், உன் பொண்டாட்டி பிள்ளையோட உன்னையும் சேர்த்து எவிடன்ஸ் இல்லாம கொள்றது எனக்கு பெரிய விஷயமே என்ன தெரியும்? இல்ல இந்த பாரு, உன் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன். நீ போய் எவிடன்ஸே இல்லாம நீயே செத்து போயிடு. ஓகே. ஏய் எழுந்துடு, விளாடாத. ஏய் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நிமோனியாவா இருக்கலாம். 2 இன்ஜெக்ஷன் எழுதிருக்கேன், சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க. என்னாச்சு, இங்க இருக்கீங்க? கிட்ட காசு இல்ல. ஹலோ சார், யூனியன் சைட் மாதம் உங்களை பாக்கறேன் சார். அவனை உள்ள விடாதீங்கடா, அங்கேயே அடிச்சு கைய கால ஒடிச்சு ஃபேக்டரியில கலெக்டா பண்ணான்னு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கடா. you
புள்ளையும் கிள்ளுவேன், தொட்டிலையும் ஆட்டுவேன். நீ கிள்னா அழுவுறதுக்கும் ஆட்னா தூங்கறதுக்கும் நான் ஒண்ணு பச்சை புள்ள இல்லடா. டேய் நீ ஆத்த பேசுற, நான் அந்த கம்பெனியோட மேனேஜரா. டேய் பதவி எல்லாருக்கும் வரும், அதுக்கான தகுதியும் வரணும். நீ போட்ட ஆடுனால இன்னைக்கு 40 குடும்பம் பசியும் பட்டினியுமா நடுத்தெருவுல நிக்குது. போய் பிச்சை எடுக்க சொல்லு, நான் போட்ட ஆர்டர் மாத்த முடியாது. மாறும், மாறாதங்கிற வார்த்தையை தவிர மீதி எல்லாமே மாறும். என்னடா ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிற? சுடு சுடுறா, சுட்டா நாசித்துருவேன். நீ ஏண்டா நடுங்குற? சுடு. தைரியம் ஆயுதத்துல ஆள் பலத்துல இல்ல, அது ஆத்தா கொடுக்குற பால்ல இருக்கணும். இன்னும் ஒரு வாரத்துல 40 பேரை வேலைக்கு சேர்த்துக்கிறேன். இத நான் உனக்கு கடைசி எச்சரிக்கையா சொல்றேன். ரங்கராஜன் முதலாளி வந்துட்டேன். முதலாளி ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். யோ எந்திரியா? என்ன வேலை சார்? எந்திரியா? எங்க வெளியே வேலையாவது மண்ணம் கிடையாது. வெளியே போய் டு எனிதிங் ப்ளீஸ் சார். போய் ப்ளீஸ், மரியாதையா வெளியே போய். என்னங்க வேலை கேட்டேன்? துரத்திட்டாரு. ஜூலிக்கு வேற உடம்பு சரியில்லை, ரொம்ப ஜுரமா இருக்கு, மருந்து வாங்கணும். ஆட என்னங்க நீங்க இந்த மாதிரி உடுப்பு போட்டுட்டு வந்து வேலை கேட்டா எவன் தருவான்? எங்க இன்ஜினியரை கூட நாங்க இப்படி பார்த்தது இல்ல. அங்க பாருங்க, இங்க வேலை பண்றவங்க எல்லாம் உங்கள மாதிரியா கோட் சூட் போட்டுட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் கிராமம். என்ன தலை எடுத்து கேக்குற? சாரி பிரதர். உனக்கும்
போட்டு போம மூஞ்சி மகரேன் பாரு போற வர்றதுன்னா வேலைக்கு வேலைன்னா ஒரு பொறுப்பு வேணா தர்மம் மானங்கிட்ட நாய ஒரு வயசானவன் இருக்கிறாங்க மரியாதை வேண்டாம் கார்த்திகை மாசத்து நாயாட்டம் சை இனிமே நீங்க மழையில நினைய வேண்டாம் எங்க வீட்டோட கொஞ்சம் இடம் இருக்கு நீங்க அங்க வந்து தங்கிக்குங்க நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன் சரியா நான் வரேன் கஷ்டப்படுது இது என்னடா இங்க கூலி வேலை செஞ்சுட்டு லோல் பட்டு இருக்கு எல்லாம் நேரம் தான் அடமலைக்கு அஞ்சலையே என்ன போறப்போ உங்க பேர் என்னங்க மீனா முழு பேர் என்னங்க மீனாட்சி மிஸ் மீனாட்சி மலையில் நின்றுடுச்சு எல்லாரும் போய் ரொம்ப நேரமாச்சு வசமா வந்து மாட்டிக்கிட்ட
சொல்லி கூவுன்னு சேவல் குழம்புல கொதிக்கிறதே. தமிழுக்கு நான் ஒரு காவல்காரன். அஞ்சில வளையாதது 50ல வளையாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் அஞ்சையே வளைக்க போறடா. அண்ணா இது எனக்கு வளக்கம் போல புரியவே இல்ல. நான் உனக்கு வளக்கம் போல வளக்கறடா. டேய் தமிழ் கத்து குடுக்கறத இந்த இங்கிலீஷ் கான்வென்ட் குழந்தைங்க கிட்ட இருந்து நான் ஆரம்பிக்க போறடா. ஆ இருடா வரேன். ஹாய் ஹாய் ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். ஐ லவ் யூ. ஐ டு லவ் யூ. பை. ஏய் நீ வீட்டுக்கு போ. ஏண்டா முளைச்சு மூணு இலை உடல, அதுக்குள்ள உனக்கு ஒரு லவ், அதுவும் இங்கிலீஷ்ல லவ், அதுவும் உன்னோட பெரிய சைஸ் பொண்ணோடையா? வைக்கிறேன்டா உனக்கு. ஏய் இந்த போட்டோல இருக்கிறது யார் தெரியுமாடா? தெரியும். இஸ் ஜென்டில்மேன் கேட்டி குஞ்சுமோனா. கேட்டி குஞ்சுமோனா? அடா பாவி, நல்ல வேளடா நான் உன்கிட்ட திருவள்ளுவர் போட்டோவை காட்டல. காட்டியிருந்தா அவரை மணிவண்ணன் சொல்லியிருப்பேன். உன்ன சும்மா கடைசாத்த நேரத்தில் டார்ச்சர் பண்ணாம போய் தொலையா. சரிங்க சார், ஜூலிக்கு உடம்பு சரியில்லை தான் சொல்லிக்கிறேன் சார். ப்ளீஸ் சார் பாருங்க சார். சார் வாங்க சார். வணக்கம். நான் கேட்ட டேப்லெட் கிடைச்சிருச்சா சார்? இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். எங்களுக்கும் கொடுங்க சார். இந்தாங்க. பரவாயில்ல சார், சேஞ்ச் இல்லை, நாளைக்கு கொடுங்க. ஏய்
எடுறா பணத்தை. எந்த பணம்? ஏன் 500 ரூபாய்? 500 ரூபாய்ல உங்களுதா சார்? சாரி சார். எதுக்கு சார் அடிக்கிறீங்க? கேட்டா கொடுக்க போறேன். இந்தாங்க. டேக் கேர். நான் யார் தெரியுமாடா? தெரியாது. வா சொல்றேன். கேட்போம். என்ன வேணும்? உண்மையிலேயே ஜூலிக்கு உடம்பு சரியில்லை சார். இவளுக்கு மறந்து வாங்க ஒரு கட்டடத்தில் வேலை பார்த்தேன். அவன் பணம் கொடுக்காம போயிட்டான் சார். சாப்பிட கூட இல்லை சார் ரெண்டு பேரும். எங்களை விட்டுருங்க சார், நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம். சாப்பிட காசு இல்லைண்ணா திருடுவியா? ஏய் நீ சரியா உட்காரு. ஆசையாதரா ஜபார், நான் வர வரைக்கும் நீ இப்படியே உட்காந்துருக்கணும். என்ன என்ன பண்ணலாம்? குழந்தைகளே பாடத்தை ஆரம்பிக்கலாமா? எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு எங்க மிச்சத்தை எல்லாம் சொல்லு. இப்படியாடா கான்வென்ட்ல சொல்லி கொடுக்கறாங்க? உங்கள யாருக்காவது ஒரு தமிழ் பாட்டு தெரியுமா? உனக்கு சொல்லி கொடுத்தது அப்பா? அவர் பேரு கபாலி. அவர் என்ன வேலை செய்யறாரு? குத்து கத்தி குத்து. என்னமோ கனரா பேங்க்ல வேலை செய்யற மாதிரி சொல்றானே. சரி வாங்கடா, இன்னைக்கு பாடத்துக்கு போகலாம். திருக்குறளை எழுதியது யார் நீ சொல்லு. அப்படின்னா திருவள்ளுவர். பசங்களா, நாம தமிழ் தாத்தான்னு யாரப்பா சொல்றோம்? சொல்லுறாசா, தமிழ் தாத்தாவை பத்தி கேட்டா இந்தியன் தாத்தாவை செய்தே காட்டுறானுங்களே. இதுங்களை திருத்தவே முடியாதா? மை டியர் குட்டி சாத்தான், நான் ஒரு பாட்டு சொல்லித்தாரே, அதையாவது சரியா பாடுங்கடா. அம்மா இங்கே வா வா. ஆஹா, பில்லங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களே. பாட்டு வேணாம்ப்பா, பாடத்துக்கு போலாம். சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. நீங்க சூரியன்றீங்களே, நீங்க டிஎம்கேவா? ஆஹா, எப்படி போனாலும் மடக்கறானுங்களே. எலிமெண்டரி ஸ்கூல்லயே பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சிட்டீங்களாடா. உங்ககிட்ட இருந்து இன்னைக்கு நான் நல்ல பாடம் கத்துக்கிட்டேன்டா. இன்னைக்கு இவ்வளவு போதும், போய் பாலும் பிரெட்டும் சாப்பிட்டு போய் பாடுங்க, போங்க. தமிழா தமிழா நாளை உன்னாளே. உங்க ஆயாவுக்கு வீடு கொடுத்தவங்களுக்கு நன்றி. நன்றி. இந்த டிஃபன். டேய் டேய் அடப்பாவி, பெட்டியை காணோம்.
மாத்திரைய டிஃபனா சாப்பிடுவோம் போல இருக்கு. இத புடி. இது என்னது? இதான் போட்டோ. ஐயோ பாவம், அவன் காட்டுல ஓட்ட. சின்ன புள்ளில இருந்து இவனுக்கு அப்பா இல்ல, அப்பா யாருன்னு தெரியல. பாவம் நம்மளோட கஷ்டப்படுறவர் போல இருக்க. அவருக்கு அம்மாவும் இல்ல, இந்த மருந்து அவர்கிட்ட கொடுத்துடலாம். காத்தல எழுந்த உடனே அவருக்கு தெரியாம மருந்து எல்லாம் வச்சுட்டு எஸ்கேப் ஆயிடலாம். நீ படு. ஸ்டாப் ஸ்டாப். ரைஸ் பண்ணி வச்சுக்கோப்பா. சரி சார். ஏற்பாடு கோயம்புத்தூருக்கு ஒரு ஃபோன் பண்ணணும். அந்த லைன்ல பேசுங்க. இந்த போனா? யா. ஹலோ. ஆனா முக்கியமான ஒண்ணு, இந்த மூணு மாசத்துல என்னால உனக்கு கிடைச்ச பணம், படிப்பு, அந்தஸ்து எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா நல்லபடியா அந்த மூணு மாசத்தை முடிச்சுட்டு வந்தேன்னா என்னை விட சந்தோஷப்படுறவங்க உலகத்துல யாருமே இருக்க மாட்டேன். ஹலோ, இது சத்யம். ஒரு மகனா எனக்கு பிச்சையா கொடுக்க. அதனால நாங்க தமிழ்நாடு தேசத்துக்கு போய்கிட்டே இருக்கோம்.
பாக்கெட் மணிக்கு உங்க பர்ஸ், மோதிரம், செயின், வாட்ச் இதையெல்லாம் உங்க நினைவா எடுத்துட்டு போறோம். எங்களை தடுக்க வந்த உங்க அஸ்டன் கொட்டாங்குச்சிய தோட்டத்துல கட்டி போட்டிருக்கோம். கட்டி போட்டிருக்கிற கொட்டாங்குச்சி தன்னோட ஜெட்டியை காணும்னு தேடினானா நீங்க டென்ஷன் ஆடாதீங்க. ஏன்னா இப்போ அந்த ஜெட்டி உங்க வாயில தான் இருக்கு. இதுக்கு பேசாம சயனைடை வச்சு என்ன கொண்டிருக்கலாமேடா. யார் சார் நீங்க? அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கீங்க வர சொன்னார் சார். அப்படியா, உள்ள போங்க. வணக்கம் சார். இவங்க தான் சார் அம்மா. உள்ள வா. பேர் என்ன? மாதவன். உங்க அம்மா எங்க இருக்காங்க? அவங்க இறந்துட்டாங்க. ஐம் சாரி. ஏன் போய் உடனே என்ன வந்து பார்க்கல? உங்களை நான் பார்க்க கூடாது, உங்க மனசு வருத்தப்படுற மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னு என்கிட்ட கண்டிச்சு சொல்லிட்டாங்க. அப்படிதான் சொல்லிருப்பாங்க. உங்க அம்மாவை நான் விரும்பின ஒரு கோயில கல்யாணமும் பண்ணிட்டு என் குடும்பத்தில் அதை யாரும் ஏற்றுக்கல. குடும்பத்தோட எல்லாரும் தற்கொலை பண்ணி போயிட்டாங்க. உங்கள் அம்மாவும் என்னால் ஒரு பெரிய குடும்பத்தில் பிரச்சனை வேணாங்க. எனக்கு தெரியாமல் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. உங்கள் அம்மாவை நான் தேடாத இடம் இல்லை. இத்தனை வருஷம் கழித்து அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்கிறேன். மாதவன், நான் உனக்கு என்ன பண்ணலாம்? அம்மா சாகும்போது 100,000 ரூபாய் கடன் ஆகிட்டேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஒரு கேஸ் விஷயமா நான் அர்ஜென்டா டெல்லிக்கு போயிட்டிருக்கேன். நீ இங்கேயே தங்கிக்கலாம். நான் இப்போ ஒரு சீனியர் அட்வொகேட்டுங்கிற அந்தஸ்தில் இருக்கேன். அது மட்டும் இல்லை, கல்யாண வயசில் எனக்கு ஒரு மகளும் இருக்கான். இந்த நிலைமையில் நீ உடைய மகன் யார்கிட்டையும் சொல்லிக்க முடியாது. ஆனால் உனக்கு என்ன வேணுமோ, என்ன செய்யணுமோ எல்லாம் நான் பண்ணுறேன். என் கூட வா. எஸ் மாதவன். எஸ் சார். இங்க தான் அந்த பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்களே. ஓகே, ஒரு நிமிஷம், இந்த கன்சென்ட் ஃபார்ம்ல ஒரு சைன் பண்ணுங்க. இங்க சைன் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க் யூ. இந்தாங்க சார். ஐசியூ எங்க இருக்கு? லெஃப்ட்ல போங்க. எடுக்காம போயிருந்தா உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காதுல்ல? சாரி சார். அமெரிக்காவில இருந்து ஐயாவுக்கு வேண்டப்பட்டவங்க குடும்பத்தோட வந்திருக்காங்கமா. யார் வந்து இறங்கினா? ஏன் பெட்ரூம் மேல தான இருக்கு? சத்தம் போட்டு பேசாதீங்கமா. உங்க பெட்ரூம் மேல இருந்து அப்படியே கீழே வந்து வச்சிருக்கமா. சின்னமா, ஐயா வர வரைக்கும் உங்களை பாட்டி வீட்டுல தங்கிக்க சொன்னாங்க. Ah!
இப்ப என்ன பண்றது? எதை சொல்றே? அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாங்களா? யோசிக்கணும். ஏய், அமெரிக்கால இருந்து வந்தவங்க எங்க இருக்காங்க? இதோ வரங்கம்மா. வரங்களா? ஹலோ. இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே. ஐயோ, நானும் உங்களை பார்த்ததே இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஐம் திவ்யா. நான் ஜூலி. ஆமா, அமெரிக்கால இருந்து நீங்க எப்ப வந்தீங்க? நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? இல்லைங்க, அது ஒரு கதை. கதையா? சில பேர் கதையை உண்மைன்னு நம்புவாங்க, ஆனா என் வாழ்க்கைய சொன்னா கதையா கூட நம்ப மாட்டாங்க. நான் நம்புவேன். நீங்க நம்புவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ மடச்சி. எங்க குடும்பம் அமெரிக்கால இருந்தாலும், 3200 கோடிக்கு நான் அதிபதியா இருந்தாலும், தமிழ்நாட்டு கலாச்சாரத்து மேல உள்ள பாசத்துல நான் எங்கேயோ ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். நாங்க ரெண்டு பேரும் காதல் பறவைகளா இந்த வானத்துல பறந்தோம். அப்ப ஜூலி கை குழந்தை. அப்ப நீ குழந்தை, உனக்கு ஒண்ணு தெரியாதுமா. ஒரு கோடை காலத்துல கொடைக்கானல் போயிட்டு வரும்போது கடைசியா எதிர்க்க வர்ற ஒரு லாரியை பார்த்தேன். டமால்னு ஒரு சத்தம். கண்முழிச்சு பார்த்தா அமெரிக்கால எங்க வீட்டுல இருந்தேன். இந்த கைய பில்கேட்ஸும் இந்த கைய மைக்கேல் ஜாக்சன் பிடிச்சு கதறி கதறி அழுதான். இன்ஃபேக்ட் மைக்கேல் ஜாக்சன் சொல்லிதான் என் மனைவி இறந்தது எனக்கு தெரியும். என் ஜூலிய கூட நான் இழந்துட்டேன். கடைசி அவளைனா ஒரு அநாத ஆசிரமத்துல பார்த்தோம். 3200 கோடிக்கு ஒரே வாரிசு அநாதையா கிடந்தான். அதுக்கப்புறம் நீங்க கல்யாணமே பண்ணிக்கலையா? இல்ல, எனக்கு ஒரு மனைவி இல்லைங்கிற வருத்தத்தை விட ஜூலிக்கு ஒரு தாய் இல்லைங்கிற வருத்தம் தான் என்ன அதிகமா பாதிச்சு. நிச்சயமா ஜூலிக்கு ஒரு தாய் கிடைப்பா. பையா, பயங்கரமான அள்ளி சம்மரில் விடுற. இது என்ன பிரமாதம்? என்கிட்டயே வா. அந்த மூட்ல இருந்து மேல முடியலமா? படுமா. ஷாஜஹான் இறந்து போன தன்னோட மனைவிக்காக ஒரு தாஜ்மஹால் கட்டினாரு. அது என்ன பெரிய அதிசயம்? சிமெண்டும் செங்கலும் நிறைய இருந்தா யார் வேணா கட்டலாம். ஆனா இவரு மனசுக்குள்ளேயே ஒரு தாஜ்மஹால கட்டியிருக்காரு. இவர் இல்லாம இனிமே என்னால இருக்க முடியுமா? ஒரு நிமிஷத்துல இப்படி ஆயிட்டேனே. ஒருவேளை இதுக்கு பேர் தான் காதலா? ஐயோ, இனிமே இவர் இல்லாம என்னால வாழ முடியுமா? வாழ்ந்தா இவர் கூட தான் வாழணும். இன்னைக்கு ராத்திரி எப்படியாவது உங்க வைஃப் இறந்துட்டாங்களா? ஆமா ஆமா. ஐயோ பரவாலங்க. எவ்வளவு பேருக்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கேன். அரசியல்வாதிங்க கட்சி மாறிட்டாங்க. கிரிக்கெட் பிளேஸ் காசு வாங்கிட்டாங்க. அதெல்லாம் குப்பையில போட்டுட்டேன். நீங்க எவ்வளவு நல்லவரா இருக்கீங்க. உங்க ஆட்டோகிராஃப் தான் எனக்கு வேணும். எங்கிட்டியா? பிளீஸ். போட்டீங்களா? இது சரி வராது. Thank you.
காலே மீயா மீயா கில்லாதே கீயா கேயா உள்ளே ஓர் உய்யா உய்யா மீலையா மயா கண்ணாலே மீயா மீயா கில்லாதே கீயா கீயா உள்ளே ஓர் உய்யா உய்யா மீலையா மயா பல்லேரும் குந்தல் கூட கொஞ்சம் பூசுமல்லோ After tomorrow we'll talk about it. Okay. Okay. Thank you. Bye. Hello. Dr. Shellian pesren. Ha solunga. Na Prakash pesren. How are you, doctor? Fine. Prakash. Chennai la Pavitra hospital la nu pesren. Nama sondakaranga yaravadhu inga admit a irukangala? Yaru illaya. Anything urgent? Illa Prakash. Unga chitta paapaiya Satyatha inga paathen. Adinala dhaan vicharikiren. Okay. Thank you. Thank you, doctor. Thank you. ஆ சர்மா எஸ் நான் பிரகாஷ் பேசுறேன்
பாரு, சத்யம் மதராஸ்ல பவித்ரா ஹாஸ்பிட்டல் இருக்கான், பார்த்த டாக்டர் ஃபோன் பண்ணுங்க. நீ உடனே அவன் எங்க இருக்கா என்ன பண்றான்னு கேட்டு முடிஞ்சா எவிடன்ஸ் இல்லாம நான் உன் ஃபோன்காக எதிர்ப்பேன். டாக்டர், உண்மையிலே எனக்கு சகோதரன் யாருமே கிடையாது. கடவுளே வந்து நான் தான் உன் சகோதரன் சொன்னாதான் உண்டு. அழைப்பு மணி எங்க இந்த வணக்கம்மா. யோ, நீ யாரு? யாருன்னு கேக்குறல? நானு ராமநாதனை பார்த்து தனிப்பட்ட முறையில பேசணும்மா. தனிப்பட்ட முறை இல்லையா? என்ன விஷயம் சொல்லுங்க. அம்மா, நீயே சொல்லுமா. அடுத்த வீட்டுக்காரர் உன் வீட்டுக்குள்ள புகுந்துட்டான்னா உன் மனசு என்ன பாடுபடும், என்ன பாடுபடும் சொல்லு. நானும் அந்த பதத்தில் தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லித்தாலே?
அம்மா, அடுத்த வீட்டு மொழியான ஆங்கிலம் நம்ம வீட்டு மொழியான தமிழ மெல்ல மெல்ல அழிச்சுக்கிட்டு இருக்குமா. அத நாம தான வெளியே விரட்டி ஆகணும். இவ்வளவுதானா? இத பாரு, அவர் இன்னைக்கு ஒரு கோவல தண்ணி குடிச்சிட்டு போறம்மா. இது பாரு, இந்த தண்ணியில வெறும் பால் தான் இருக்கு. தமிழ் பால் குடிச்ச எனக்கு தண்ணி பாலா பெரிய விஷயம், அதையும் குடிக்கிறேம்மா. பால் இருக்குன்னா உள்ள ஆள் இருக்கு. பால் தான், தடபால். தனபாலா? ஏன் இதை எதுக்கு திறக்கிற? யாரு கண்டா உள்ள ஜெயபால் இருந்தாலும் இருப்பான். ஆமா, ஏன் இந்த அர்னால்டு சுஷ்நகர் உள்ள உட்கார்ந்திருக்காரு? அவரு ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. ஓஹோ, திறந்து வச்சு பண்ணா ஃப்ரிட்ஜ் கோவிச்சுக்குமா? திறந்து வச்சு பண்ணா ஏசி வெளியே போயிடும். அதனால கோலி சோடாவா திறந்தா கேஸ் போறதுக்கு? டேய், குத்த வச்சு குத்தம் பண்றவனே, வெளிய வாடா. ஐயோ, யாரோ வந்துட்டாங்க போல இருக்கு. ரெண்டு பேர் கொல்ல பக்கமா ஓடி போயிடுங்க. எதுக்காக கொல்ல பக்கமா ஓடி போகணும்? நான் நேர் வழியில வந்தவன், நேர் வழியில எதையும் சந்திப்பேன். ஆனா நான் குறுக்கு வழியில வந்தவன், குறுக்கு வழியில தான் போவேன். ஓடா, பிரண்மனை நோக்கு போவனே. வாங்க, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் வீட்டுக்கு நின்னுட்டு என்னவே யாரு கேக்குறியா? நீ யாரு? ஓ, அந்த ராமநாதன். நான் தான். இதுதான் உங்க சம்சாரமா? ஃப்ளைட்ல ஃபாரின் போறேன்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து நிக்கிறீங்க, என்னாச்சு? வழக்கம் போல ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு, அதான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆமா, கதை உள்ள தாழ்பால் போட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? நான் இந்த என்னங்க, நீங்க இல்லாத நேரத்துல இவன் கதவை தாப்பால் போட்டு என் கையை பிடிச்சு எடுத்தால நல்ல நேரத்துல வந்து என் கருப்பா காப்பாத்திட்டீங்க. அட பாவி ராமநாதன், நம்பாதீங்க. இந்த பொம்பளைகளே இப்படித்தான் எஜமா. குத்துங்க எஜமா, குத்துங்க. அம்மா ராமநாதன், வாட் ப்ராப்ளம்? வாடா, வந்துட்டியா? கொல்ல பக்கமா போயிட்டு வாச பக்கமா வர்றா, இவன் தான் ப்ராப்ளம். திரு ராமநாதன், நீங்க இல்லாத நேரத்துல இவனும் உங்க சம்சாரமா சேர்ந்துகிட்டு பிரிட்ஜ் மெக்கானிசம் கத்துக்கிறாங்க. ஐயா, என்னையா பேசிட்டு இருக்க? நானும் இவனும் 10 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். ஒரே தட்டுல சாப்பிடுவோம், ஒரே பெட்ல படுப்போம், ஒரே சட்டையை மாத்தி மாத்தி போட்டுக்குவோம். அதத்தாயா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதுதாயா இந்த வீட்லயும் நடந்துகிட்டு இருக்குது. என்ன உன் பேர் என்ன? சாப்பிட்டியா? என்ன ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? ஓ, அது கூட யோசிப்பாங்களா? மேல ஒரு டாய்லெட் இருக்கு, கீழே ஒரு டாய்லெட் இருக்கு. காலை
விடிய கால 4 மணிக்கு எங்க அப்பா நான் வாக்கிங் கூட்டிட்டு போவாரடி. ஏய், நாளை தூக்க மாத்திரை போட்டு தூங்கவேடி. வாட்? உங்க வீட்ல தான் அது நிறைய இருக்குமே. ஐயோ! சூப்பர் ஐடியா. ஓகே, பைடி. 1 2 இது ஜூலிக்கு. ம். இது உனக்கு. பால் சாப்பிடுங்க. Thank you. 2 3 4 ஃபை. இது டாடிக்கு கொடு. ம். டேய். நாயா. அப்பா பாக்கறீங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. செருப்பால் அடிப்பேன். பையா, பையா, வேலைக்காரி பால் குச்ச பையா, விஷம் குடிச்சிட்டா போல இருக்கு. தூம் தூம்
கொஞ்சம் பெண்ணில் உள்ள ஆணை கொஞ்சம் கொஞ்ச சொல்லி கொஞ்ச சொல்லி கொஞ்ச சொல்லி யாசித்தோம். ஆணில் உள்ள பெண்ணை கொஞ்சம் பெண்ணில் உள்ள ஆணை கொஞ்சம் கொஞ்ச சொல்லி கொஞ்ச சொல்லி கொஞ்ச சொல்லி யாசித்தோம். குத்தி குத்தி பேசும் கண்ணை திக்கி திக்கி வாசித்தோம். சுற்றி சுற்றி வீசும் சந்தித்தோம். மீண்டும் மீண்டும் சீண்டும் இதழை முத்தம் செய்து கித்தித்தோம். தோம் தோம் தித்தித்தோம் தொலைவில் இருந்தும் சந்தித்தோம். கொஞ்சம் நீரில் உள்ள தீயை கொஞ்சம் சேர சொல்லி சேர சொல்லி சேர சொல்லி யாசித்தோம். தம்பி இல்லடா, I'm your dad. உங்க அப்பா just from America. அப்பா அப்பா எப்பப்பா நீங்க ஃபாரின்ல இருந்து வந்தீங்க அப்பா? என்ன பாருங்க, என்ன பாருங்க, தமிழுக்காக பாடுபட்டு தலை நரைச்சி விஎஸ் ராகவம் மாதிரி ஆயிட்டம்ப்பா நானு. ஆனா நீங்க இதெல்லாம் சில்லின்னு அடிக்கடி சொல்லுவீங்களே, நீங்க மட்டும் சிலம்பரச மாதிரி எப்படிப்பா இவ்வளவு யூத்தா இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? போடா ஃபுல் ஆஃப் அனஸ். நீ குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டின தமிழ்நாட்டில், பட் மீ வேர்ல்டு ஃபுல்லாக டூர் போனேன், பல லாங்குவேஜ் கற்றுக்கிட்டேன், பல பிஸ்னஸ் பண்ணேன், இப்போ அல்ட்ரா மாடர்னாகி உல்டாவாக வந்து நிற்கிறேன். அப்போ தமிழுக்காக பாடுபட்டவங்களும் தாத்தாக்கு வேண்டியதுதான். தமிழ்நாட்டில் மட்டும்தானே தமிழ் பேசுறீங்க? அதுவும் எத்தனை தமிழ் பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல என்னங்க ஏனுங்கன்றீங்க, மதுரையில் வந்தா இங்கே போனாங்கன்றீங்க, திருநெல்வேலியில் வாழை போறேன்றீங்க, இதெல்லாம் விட்டுட்டு கேபிட்டல் ஆஃப் த ஸ்டேட் மெட்ராஸ்க்கு வந்தா அங்கே போய்க்கினியா வந்துக்கினியா குந்திக்கினியான்னு புரியாத தமிழ் பேசுறீங்க, கன்ஃபியூஸ் ஆகுதுரா. அப்போ தமிழ வளர்க்கணும்னு ஆசைப்பட்டதே, அது தப்பா? அலைய ஆட்டாத, ஏன் அந்த ஜெர்க் கொடுக்குற? 55 இயர்ஸ் ஆச்சு எனக்கு, நான் ஆட்டுறேனா? ராஸ்கல்,
உன்ன மாதிரி தமிழ் வளக்கற தமிழ் வளக்கறன்னு பேசுறவங்க பசங்க எல்லாம் ஃபாரின்ல படிக்கிறானுங்க, ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போறானுங்க. ஆனா அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் பிளாட் பார்ட்ல இன்னும் நிக்கிறாங்க. அவங்க பசங்க எல்லாம் அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல கூட ஏற வசதி இல்லாம இருக்காங்க. விச்சு புடே பிச்சு ராஸ்கல். அப்போ தமிழ் வளக்க வேற வழியே இல்லையா? நான் சொல்ற மாடர்ன் கான்செப்டுக்கு நீ வா, ஆட்டோமேட்டிக்கா தமிழ் வளர்த்து காட்டுறேன். ஐயோ எனக்கு எதுவுமே புரியலையப்பா, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. டேக் டவுன் த பாயிண்ட்ஸ். கரும்பலகையில இருந்து தமிழை தூக்கு, அதை கம்ப்யூட்டர்ல ஏத்து. ஏட்ல இருந்து தமிழை தூக்கு, அதை இன்டர்நெட்ல ஏத்து. ஆட்டோமேட்டிக்கா வேர்ல்டு ஃபுல்லா தமிழ் ஸ்ப்ரெட் ஆகும். எல்லாரும் அதை படிச்சு பார்த்துட்டு வாட் இஸ் திஸ் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ், இதை எங்க கத்துக்கலான்ட்டு வருவாங்க. ஆட்டோமேட்டிக்கா தமிழ் வளரும். அதை விட்டுட்டு அரிசியில் அதை எழுதி பார்க்கறது, மணல்ல அதை எழுதி பார்க்கறது, கக்கூசில் கணக்கு வாத்தியரை பத்தி தப்பா கறியில் எழுதுறது, இப்படித்தானடா தமிழை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. வாட் அ பேட் கான்செப்ட். தமிழை மாறனா வளர்க்கணும்னா என் கூட வா, இல்லாட்டி இங்கேயே மக்கி மண்ணா போ. ஓகே டாட், ஐ வில் கம் வித் யூ. நைஸ் டிசிஷன். பை தி பை, நம்ம ஃபேமிலிக்கு புதுசா ஒரு மெம்பர் ஆட் ஆயிருக்காங்க, அவங்கள உனக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். லூசி, லூசி, கம் ஹியர் மை டார்லிங். ஹாய், see that's my son. அது யார் டாடி? இவங்க என்னுடைய புது மனைவி, இனிமே உனக்கு சித்தி. அந்த லூசி யார் டாடி? இவரு, இவங்க ஹஸ்பண்ட், சும்மா கூட மாட ஒத்தாசிக்கு இருக்கிறாரு. திவ்யா, உனக்கு என்னடா வேணும்? சிஸ்டர். அம்மா அப்பா, அப்படியே நான் நடந்துக்கிறேன். உன் பொண்ணு என்னடா, அவளை சித்தின்னு கூப்பிடா. இந்த வீட்டுல என்ன நடக்குது? மரியாதை வெளியே போ. திடீர்னு வெளில போக சொன்னா நான் எங்க போவேன் டாடி? டாடி டாடி பல்ல உடைச்சிருவேன். சரி, எப்படி டாடி நான் உங்களை கூப்பிடுறேன்? சத்தமா சொல்லாடா, ஏன்டா குசு குசுங்கிற? நீங்க ஒரு தப்பான ஆளு. இதை ஏன்டா சத்தம் போட்டு சொல்ற? நீங்க ஒரு தப்பான ஆளு, அதனாலதான் உங்களுக்கு எதை பார்த்தாலும் தப்பா தெரியுது. முதல்ல எங்க அம்மா வாழ்க்கையை கெடுத்தீங்க, அதுக்கப்புறம் என்ன கருவிலே கலைக்க பாத்தீங்க. டாய், உன்னை எனக்கு தெரியாது, உங்க அம்மாவும் எனக்கு தெரியாது, மரியாதையா வெளியே போ. இப்படி எல்லாம் பேசினா நான் விஞ்ஞான ரீதியா ப்ரூவ் பண்ணுவேன் கோர்ட்ல. நீங்க தான் எங்க அப்பா பிளட் செல்ஸ் வச்சு. என்ன மிரட்டுறியா? உண்மையா தான் சொன்னேன். ஏடா பண்ண சொல்றேன்? செட்டில் பண்ணுங்க. என்ன செட்டில் பண்ண சொல்றேன்? ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் என்னடா டார்ச்சர் பண்றேன்? டார்ச்சர் பண்றான். 5 லட்சம் ரூபாய் சர்வசாதாரணமா கேட்கலாம். தள்ளிடுறா, தள்ளிப்போ. 5 லட்சம் ரூபாய் தர மரியாதை வெளியே போ. திடீர்னு போ சொன்னா எங்க போவேன்? நாளைக்கு என் ஜூலிக்கு பர்த்டே. அந்த இடவை எங்கேயாவது போய் கொண்டாடுறா. மரியாதை வெளியே போ. நான் 5 லட்சம் ரூபாய் தரேன் சொன்னல. நீங்க மட்டும் எங்க அம்மாக்கு துரோகம் பண்ணலன்னா நான் இவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு அனாதையா திரும்புவோமா? நிறுத்துறா, இங்க பாரு. இந்த வீட்டுல இருந்து எந்த தொந்தரவு பண்ணக்கூடாது. நாளைக்கு உனக்கு 5 லட்சம் ரூபாய் செக் போட்டுறேன், வெளியே போய் கொண்டாடு. ஆனா இந்த வீட்டை விட்டு நாளைக்கு நீ வெளியே போயிடணும். சரி டாடி. டாடின்னு சொல்லாத. எல்லாரும் கூட.
ஜூலி ஆமா உள்ள வா. ஐயா இது என் குழந்தைங்க. ஓஹோ வாட்ச்மேன் இப்போ சர்ச்சில் இருந்து வரேங்க. ஃபாதர் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். உள்ள வாங்க. இப்போ அவர் பூர்ணமா குணமாயிட்டார். நான் சொல்றத தப்பா எடுத்துக்காதீங்க. அண்ணன் தம்பி உறவுங்கிறது என்னைக்குமே விட்டு போயிடும். எனக்கு அண்ணன் இல்லை தம்பி இல்லைன்னு அவர் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இந்த சூழ்நிலையில நீங்க அவரை போய் பார்த்து பேசுறது அவ்வளவா நல்லா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே டாக்டர், அவர் நல்லா இருந்தாருன்னா எனக்கு அதுவே போதும். மொத்த பணத்தையும் கட்டிட்டேன் சார். மீதி பணம் இருந்துச்சுன்னா அவருடைய ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவேன். ஓகே ஆல் தி பெஸ்ட். மாதவன் உங்களுக்கு என்ன வேணும்? அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. இந்த குழந்தையோட அப்பா யாரு? அவர் இறந்துட்டாருங்க. என்ன புரியல. நான் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டுவேன். ஏன் டாக்டர் என்ன பார்க்காம போயிட்டா? டாக்டர் நான் அவனை பார்த்தே ஆகணும். சாரி மாதவன், அவர் உங்களை பார்க்கறதுக்கு இங்கே பலமுறை வந்தார். ஆனால் நான் தான் உங்கள் குடும்பத்தில் ஏதோ பிரச்சனையும் தப்பாக புரிஞ்சுட்டு உங்களை பார்க்க வேணாம்னு சொல்லிட்டேன். ஐ எம் வெரி சாரி மாதவன். இட்ஸ் ஓகே. அவர் இங்கே வரும்போது நான் கண்டிப்பாக உடனே வந்து உங்களை பார்க்க சொல்கிறேன். பாருங்க டாக்டர். ஓகே. டிரைவர் இவனை மாதிரி திருட்டு பயிருங்க இதை மாதிரி தெருவில் நிற்கிறத பார்க்கும்போது தான் கடவுள் இருக்கிறான்னு நம்ப வேண்டியிருக்கு. குழந்தையோட வந்து பசிக்குதுன்னு சொன்னான். பாவனு ஹோட்டலில் டிஃபன் வாங்கிட்டு எடுத்துக்குள்ள பெட்டியை தூக்கிட்டு போயிட்டான். இந்நேரம் அந்த குழந்தை கூட வச்சிருப்பான். பாட்டி வீட்டுக்கு போனேன்.
உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தது ரொம்ப தப்பா போச்சு. நோ டாடி, நானே இப்போ தாய் ஸ்தானத்துல இருக்கேன். நான் இதுவரைக்கும் கேட்டு நீங்க எதையுமே மறுத்தது இல்ல டாடி. இந்த தடவையும் மறுக்க மாட்டீங்கல்ல டாடி? முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்காக்கு போலான்னு இருக்கேன். பாஸ்போர்ட் கூட அப்ளை பண்ணிட்டேன். ஐயோ, எவரு? அவர்தான் டாடி. அவர் சந்தோஷமா இருந்தா மைக்கேல் ஜாக்சன்லாம் கூட சந்தோஷப்படுவாங்க டாடி. எங்க டாடி அவங்க எல்லாம்? அவங்க எல்லாம் அமெரிக்கால இருந்து பில் கிளிண்டன் பொண்ணு மைக்கேல் ஜாக்சன் தாத்தாவும் வராங்க. அவரு கூப்பிட ஏர்போர்ட் போயிருக்கார். அப்புறம் நீ பாட்டி வீட்டிலே இரு. அவரையும் பில் கேட்ஸையும் மைக்கேல் ஜாக்சன் அடிச்சிட்டு உன்னை பொண்ணு பார்க்க வர சொல்றேன். என்னடா பேரை சொல்லுடா. சொல்ல மாட்டா? சரி, அந்த பணத்தையாவது எங்க வச்சிருக்க சொல்லுடா. எதுக்காக அந்த வீட்டுக்குள்ள போன? நீ யாரு அமிச்சா உன்ன சொல்லுடா. ஆச்சரியமா இருக்கு, இத்தனை நாள்ல சத்தியம் பையன் ஒரு ஃபோன் கூட பண்ணலையா? இல்லையா டாடி, நான் வச்ச பேர் கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். எந்த தகப்பனும் தம் பிள்ளை கஷ்டப்படணும்னு மனசால கூட நினைக்க மாட்டான். நான் நிர்கதியை நடுத்தரில் விட்டு போயிட்டேன். தப்பு பண்ணிட்டேன் பிரகாஷ். ஆமா டாடி, நீங்க தான் தப்பண்ணீங்க. சத்தியம் நல்லா இருக்கணும் தானே இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம். அவர் குழந்தை மாதிரி அவனுக்கு என்ன தெரியும்? ஏன்டாடி இப்படி பண்ணிட்டீங்க? அழாத பிரகாஷ், நீ அழுதா இன்னும் எனக்கு வேதனையா இருக்கு. பிரகாஷ், நான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க போறது எனக்கு அப்புறம். சத்தியத்துக்கு நீ ஒரு அண்ணனா மட்டும் இல்லை, என் ஸ்தானத்துல ஒரு தகப்பனா இருந்து அவனை கவனிச்சுக்கணும். சரியா பிரகாஷ், சத்தியத்தை நான் உடனடியா பார்க்கணுமே. சத்தியத்தை நான் எங்க இருந்தாலும் கூட்டு வரேன். எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க டாடி. யார் சார் நீங்க? நேரா உட்காரு, உன் வீட்டுதான் போயிட்டு வரேன். என் தங்கச்சி கழுத்துல மஞ்ச கயிறு, அதான் பாவம் சம்சாரம். மூணு பொண்ணாம ரெண்டு வயசுக்கு வந்திருக்கு, இன்னொன்னு வயசுக்கு வரணும். உனக்குதான் எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கா. யார் சார் நீங்க? ஆடாத வீடு. இந்த நாட்டுல பணத்துக்கு மரியாதையே இல்லடா. 10 பைசா சம்பாதிக்க வக்கீல் அதான் கோடி கணக்குல இருக்கான். ஆனா தனிநபர் வருமானம், அவனுக்கு ஒரு வருமானம் இருக்கிறதா அரசாங்கம் சொல்லுது. இந்த 10 பைசா சம்பாதிக்க வக்கில்லாதவனுக்கு தனிநபர் கடன் ஒண்ணு இருக்குன்னு அரசாங்கம் சொல்லுது. அட, உள்ள ஒருத்தர் அடிச்சு போட்டிருக்கே, அவரை யாருன்னு கேட்டா அவசரமா இருக்கு. என்ன கேக்குறது? யார் சார் நீங்க? சுப்ரமணி. ஒரு விசாரணை கைதி போலீஸ் ஸ்டேஷன்ல செத்து போனதுக்கு காரணமான ஒரு இன்ஸ்பெக்டரியோ போலீஸையோ தூக்கல தொங்க போட்டிருக்கா. இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. செட்டில் ஆயிடு. பாதி அடிச்சு கொண்டுட்டேன், கொஞ்சம் தானே முடிச்சுட்டு இதோ இந்த நம்பருக்கு போன் பண்ண. அடுத்த நிமிஷம் உன் வீட்டுல பணம் இருக்கு. வரட்டுமா?
தங்கச்சியை பார்த்துட்டு தான் போவேன். இன்ஸ்பெக்டர், அவன் நல்லவன், இனிமே அவன் மேல ஒரு துருப்பு கூட படக்கூடாது. கொஞ்ச நேரத்தில் நான் வரேன். எத்தனை பேர் இந்த போட்டோ எடுத்துட்டு என் உயிர் எடுப்பீங்க? என் வாழ்க்கையில ஒரு தடவை தான் நான் தப்பு பண்ணிருக்கேன். தப்பு பண்ணிட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க. எங்க அம்மா உங்க கூட வாழ்ந்தது தான் சொன்னாங்க. அப்பா யாரு தெரியாம நான் அவமானப்பட்டிருக்கேன். ஏமா எனக்கு அப்பா இல்லையான்னு கேட்டிருக்கேன். அப்பா இருக்காருப்பா, உனக்கு மட்டும் தாண்டா இல்லாம போயிட்டாருன்னு சொன்னாங்க. இந்த 30 வருஷத்துல எங்க அம்மா உங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசுனதில்ல. அதனால்தான் உங்க மேல எனக்கு கோபமே இல்ல. எனக்கு பிறப்பு அவமானம் அல்ல, ஏன்னா எங்க அம்மா என் கூட இருந்தாங்க. இறப்பு மட்டும்தான் எனக்கு அவமானமா இருந்தது. நான் அனாதை எங்க செத்து கிடப்பேன், என்ன யார் அடக்கம் பண்ணுவாங்கன்னு பல நாள் நினைச்சு துடிச்சிருக்கேன். யாரோ ஒருத்தர் என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து என்னோட தம்பின் கையெழுத்து போட்டிருக்கான். ஒருவேளை நான் செத்து போயிருந்தா கூட நான் அனாதைய சாகம் என்ன அடக்கம் பண்ணியிருப்பான்.
அவன் பேர் கூட எனக்கு தெரியாது. என் பேரை வச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்து என் உயிரை காப்பாத்திட்டு இதுக்கு அவன் சாவ கிடக்குறான். பாருங்க, நான் உங்க மகன் சொல்லி உறவு கொண்டாடுறதுக்காக வரல, முதலும் கடைசியமா கேக்குறேன். ஒரே ஒரு நிமிஷம் என்ன உங்க மகனா நினைச்சு என் சகோதரனை காப்பாத்துங்க பிளீஸ். பிளீஸ் சார். ஆசைப்படுது. சொல்ற நீ யாரு, உன் பேர் என்ன? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபோன் பண்ணணும். வந்துடுறேன் சார். உன்னையோட 3 மாசம் ஆச்சு. எஸ் பிரகாஷியோ, சத்யம் பேசுறேன். சத்யம், நீ எங்க இருக்க? ஸ்பென்சர் கிட்ட இருக்க. ஏன் கேரு? நான் உனக்கு காரணம் அங்கே இரு. சத்யம், வெல்கம் சத்யம். வா 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 என் அருமை சகோதரனே, வா. இந்த உலகத்துல எல்லாருக்குமே 2 முகம் இருக்கு. ஒரு முகத்தை காட்டி தான் யோக்கிய நிரூபிக்கிறதுக்கு பாதி நாள் போராடுறான், அந்த மோசமான முகத்தை மறைக்கிறதுக்கு மீதி நாள் போராடுறான். உண்மையான மனிதர்கள் இப்ப எங்கேயும் இல்லப்பா. ஒரு காலத்துல புத்தர், அப்புறம் இயேசுநாதர், அப்புறம் நபிகர் நாயகம், அப்புறம் இன்னும் சில மகான்கள் எப்படி வாழணும்னு சொன்னாங்க, வாழ்ந்து காட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாம் எப்படி வாழணும்னு சொன்னாங்களே தவிர வாழ்ந்து காட்டல. நானும் ட்ரை பண்ணல. என்னோட இன்னொரு முகத்தையும் நீ தெரிஞ்சுக்கணும் சத்யம். எல்லா பணக்காரனும் 20 மணி நேரம் உழைக்கிறான், 4 மணி நேரம் தான் தூங்குறான். அவன் வாரிசெல்லாம் 20 மணி நேரம் தூங்குறான், 4 மணி நேரம் கூத்தடிக்கிறதுக்கு முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏண்டா, ஒரு ஆயுள் தண்டனை கைதி பாதியிலே செத்து போயிட்டா, மீதி தண்டனையே அவன் வாரிசு நான் அனுபவிக்கிறேன்னு எவனாவது வருவீங்களாடா? அப்ப சொத்துல மட்டும் என்னடா வாரிசு? நான் உனக்கு மாசம் மாசம் 10 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சிருப்பேன். அது ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்னு நீ யோசிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா அப்ப உனக்கு சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான் தெரியும். உன் அப்பனோட தியாகமும் தெரியாது, அவனுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு தெரியாது. ஆனா இனிமே எல்லாமே உனக்கு தெரிஞ்சிடும்ங்கிற விஷயம் எனக்கு தெரியும். என்ன மட்டும் தெரியாது. அது தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கிளைமாக்ஸ். அதிர்ச்சியாக சத்யம், இந்த கார்ல அடிபட்டு செத்தா
அதுக்கு பேர் விபத்து, கொலை இல்ல, சட்டம் சொல்லுது. ஏன்னா நான் எதை செஞ்சாலும் எவிடன்ஸ் இல்லாம செய்யறதுதான் என் பாலிசி. நீ இல்லனா தொழிலதிபர் லட்சுமிபதியோட சொத்துக்கு நான் தானே வாரிசு, சட்டப்படி. சோ நான் என்ன பண்ற, சத்யம் மில்ஸ் வாசல்லையே உன்னுடைய போட்டோவை வச்சு அதுக்கு ஒரு மாலையை போட்டு பெரிய கும்பிடு கும்பிட்டு நான் வாழ்ந்தேன். வரட்டுமா? வாழ்க்கையில் யார் கூட இருக்கணும், யார்கிட்ட இருந்து விலகி இருக்கணும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்கிட்ட இருந்து விலகிக்கிறேன். நீ இனிமே உயிரோடு இருக்கிறதே உனக்கு பெரிய தண்டனை தான். நோ, சத்தியமே கொல்லுடு ப்ளீஸ். முடிஞ்ச எவிடன்ஸ் இல்லாம நீயே செத்துரு. இவன் செத்தாலும் சத்தம் போடுவான். சத்தியமே கொல்லுடு ப்ளீஸ். சத்தியம், சத்தியம். சின்ன ஒரு உதவிக்கு பெரிய கைமாறு எதிர்பார்க்கிற இந்த உலகத்துல உங்க புள்ள என் உயிரே காப்பாத்தினா. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இவன் பேர் சத்யன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை உங்க புள்ள காப்பாத்திட்டா. தம்பி, என் வாழ்நாள்ல நான் நிறைய சொத்து சம்பாதிச்சேன், நல்ல மனிதர்களை சம்பாதிக்கல. எனக்கு அப்புறம் என் மகன் தனியா இந்த உலகத்துல விடப்பட்டுருவனும் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா இந்த சின்ன 3 மாச காலத்துல இவ்வளவு நல்ல மனிதர்களை சம்பாதிச்சிருக்கான்னு பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் வாழ்நாள் பூரா நீ அவன் கூடவே இருக்கணுங்கிறதான் என் வேண்டுகோள். செய்வியா?
திவ்யா என்ன மன்னிச்சிடு, நான் எவ்வளவு போய் சொன்னேன், அதெல்லாம் உண்மை நம்பி நீ என்ன காதலிச்ச, நீ எந்த அளவுக்கு உண்மையா இருந்தியோ நான் அந்த அளவுக்கு உன்கிட்ட போயா தான் இருந்தேன். அது மட்டும் இல்ல திவ்யா, நான் ஏற்கனவே மீனாட்சிங்கிற பொண்ண மனசார நேசிக்கிறேன். பாவம் அவ ஏழை, நான் காதலிச்சது கூட அவகிட்ட சொல்லல, நான் கல்யாணம் கூட அவ்வளவுதான் பண்ணிக்க போறேன். Thank you.